ஓம் நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம் கொடி இறக்கத்துடன் நிறைவு திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி நத்தம் ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற கருட வாகன புறப்பாடு சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ ஆதிச்சன்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் குதிரை வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர் சென்னை ஜிஎன் சிட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவம் துவஜா அவரோகணம் எனும் கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது முன்னதாக மேடை மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் அருகே ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர் ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ சேகர் குடும்பத்தினர் தரிசனம் செய்ததும் அவர்களிடம் மஞ்சள் கொத்துச் செடிகள் வழங்கப்பட்டன ஸ்ரீஹரி பத்தினி மஞ்சள் பட்டு சேலை கட்டிக்கொண்டு காசு மாலையுடன் திருமார்பில் சுவாமி பதக்கம் திருமுடியில் கிரீடமணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக திருக்காட்சி தந்தருளினார் பிறகு ஸ்ரீபாதம் தாங்கைகள் தாயாரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர் மங்கள வாத்தியங்களோடு ஒய்யார நடை நடக்கச் செய்து தாயாரை யாகசாலை முன்பு எழுந்தருளச் செய்தனர் அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போதியபடி ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் இதையடுத்து பாலிகைகளில் வளர்க்கப்பட்ட நவதானிய குருத்துக்களை தாயாரிடம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது தொடர்ந்து பிரதான கலசம் முன்னே செல்ல மீண்டும் தாயாரை கோயிலை சுற்றி அழைத்து வந்தனர் கொடிமரப் பகுதியை அடைந்ததும் பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டி மூலவர் சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்தனர் பின்னர் கொடிமரப் பகுதியில் அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சகர்கள் கொடிப்பட்டத்தை இறக்கினர் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காட்டி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன இதையடுத்து பட்டம் கோவிலைச் சுற்றி எடுத்து வந்ததும் உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்தனர் நிறைவாக ஆலோசனை குழு தலைவர் தம்பதிகளுக்கு செய்து மரியாதைகள் இந்நிகழ்ச்சியில் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் ஆலை அதிகாரிகள் அர்ச்சகர்கள் பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலபள்ளி நாச்சியார் கோயிலில் தெப்போற்சவத்தை ஒட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது முன்னதாக உற்சவர் தாயாரை வெள்ளித்தோழு கிணியானில் செய்து ஸ்ரீபாதம் தாங்கைகள் மூலஸ்தானத்திலிருந்து சுமந்து வந்தனர் நாச்சியாருக்கு சிகப்புக்கரை கரை வைத்த பருத்தி சேலை கட்டி தங்க ஒட்டியானம் நீள்முடி கிரீடம் ஏழுகள் தோடுடன் குச்சி மாட்டலும் மூக்குத்தியும் வைத்து பவள மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து தெப்பக்குள மண்டபத்தை அடைந்தனர் அங்கு தீர்த்தக்கரையில் தாயார் சடாரிக்கு தீர்த்தவாரி வைபவமாக நடத்தப்பட்டது பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தங்கக்குடை பிடித்தபடி மீண்டும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர் நிறைவாக வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆஸ்தான மண்டபத்தில் தாயாரை செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரகுணமங்கை சமேத்த ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக கருட சேவை நடைபெற்றது மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் உற்சவர் எம் இடர் கடிவானை பெரிய திருவடி மீது அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர் கருட பகவானுக்கு பொதுப்பட்ட அடைகட்டி மலர் மாலைகளுடன் துளசி மாலைகள் அணிவித்து நெற்றியில் திருநாமமிட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் நவரத்ன கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவிக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர் எம்பெருமானுக்குத் திரளான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது சர்வலங்காரத்தோடு அலங்கார பிரியன் பிரிய பக்தன் மேல் அமர்ந்து உலாவர கோயிலைச் சுற்றி மாடவீதியில் வலம் வரச் செய்தனர் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாஷ்யகார ஆதி சென்னகேசவ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவருக்கு குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது முன்னதாக உற்சவர் பெருமாளுக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து பலவித ஆபரணங்கள் போட்டி மலர் மாலை சூட்டி கையில் சாட்டை தந்து ஸ்ரீ ராஜகோபாலனாக அலங்கரித்திருந்தனர் சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த உற்சவரை ஊஞ்சல் மீது குலுவிற்க செய்து ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த உற்சவர் முன்பு பக்தி பாடல்கள் பாடப்பட்டன தொடர்ந்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தை காண்பித்ததும் கேடயத்தின் மேல் நிறுத்தி ஆலய பிரகாரத்தில் வையாளி சேவை நடத்தினர் தொடர்ந்து குதிரை வாகனத்தின் மேல் சுவாமியை கொலுவருக்கச் செய்ததும் வாகன மண்டபத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர் தொடர்ந்து கோயிலில் சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் முன்பு உற்சவரை எழுந்தருளச் செய்து மரியாதைகள் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது இதையடுத்து ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர் மன்னார்குடி பாமணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கைலாசநாதர் கோயில் குடமுழுக்கு நடைபெற்றதை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர் முன்னதாக கோயில் வளாகத்தில் மூஷிகன் மீது ஸ்ரீ விநாயகர் மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ரிஷப வாகனத்தில் பிரியாவிடையுடன் கைலாசநாதர் அன்னப்பறவை மீது பெரிய நாயகி கைப்பலகையில் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி இருக்க கோபுர தீபம் காண்பித்தனர் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பின்னர் விநாயகப் பெருமான் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகளை பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கோயிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவருக்கச் செய்தனர் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உற்சவ தெய்வங்கள் ஊரை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உள்ள காவல் தெய்வமான பூமாரியம்மன் மற்றும் ரேணுகாதேவியம்மன் கோயில் மாசி திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது இதை முன்னிட்டு கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து வேத பண்டிதர்கள் பூஜைகளை துவக்கினர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது கம்ப பீடத்திற்கு கலசாபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன தொடர்ந்து கொடிமர உயர மாலைகளை கொடிமரத்திற்கு அணிவித்தனர் காஞ்சிபுரம் அடுத்த திருப்புட்குழி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத விஜயராகவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் கருட வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார் இதை முன்னிட்டு தங்க பெரிய திருவடி மீது உற்சவரசுரை விஜயராகவ பெருமாளை கொலுவிற்க செய்து வீதி உலா அழைத்து வந்தனர் சுவாமிக்கு ரத்ன கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர் கருட பகவானும் வண்ணப்பட்டாடையோடு மலர் மாலைகளை சூடிக்கொண்டு எம்பெருமானின் திருப்பாதங்களை திருக்கரங்களில் சுமந்தபடி அருள்பாலித்தார் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவ மூர்த்திக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழத்துடன் கற்பூரம் காட்டி தரிசனம் செய்தனர் பஜனை கோஷ்டியுடன் உற்சவரின் கருட வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த ஐயம்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புறப்பட்டு ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர் அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வணங்கி வழிபட்டனர் சேலத்தில் உள்ள அருள்மிகு காவடி பழனியாண்டவர் கோயிலில் ஸ்ரீ தட்சிண காளி மற்றும் காளியம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன கோயில் வளாகத்தில் அருள்மிகு தட்சிண காளியையும் உற்சவர் காளியம்மனையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிற்க செய்திருந்தனர் அபயம் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்துடன் காளியம்மனும் சூலம் ஏந்தி உக்ரநாயகியாக தட்சிண காளியும் அழகாக அருள்வாலித்தனர் பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர் தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ துர்காதேவி வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு அபயம் காட்டியபடி திருக்காட்சி தந்தருளினார் பக்தர்கள் தேங்காய் பழத்துடன் மாவிளக்கு சர்க்கரை பொங்கலும் நிவேதித்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் வாகனத்தில் அமர்த்தி பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர் உபயதாரர்களும் பக்தர்களும் உடன் வர இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் பாரம்பரிய நடனம் ஆடியபடி வர பிரகார உலா சிறப்பாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த தீர்த்தாம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது முன்னதாக மணப்பள்ளி காவிரி ஆற்றங்கரையில் இருந்து பூங்கரகம் முன்னே செல்ல அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவரம்மனை கொலுவருக்கச் செய்து சுமந்து வர காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பின்தொடர்ந்து ஊர்வலம் புறப்பட்டனர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே சென்று நிறைவாக கோயிலை அடைந்தனர் மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் அழகாக அருள் தேவிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு சவுடேஸ்வரி அம்மன் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரைவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது கோயில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரேவருக்கு பால் மஞ்சள் அபிஷேகப் பொடி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் தாமரை மலர் வைத்து சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்தனர் பின்னர் தூபத்துடன் பஞ்சகர்பூர ஆரத்தி காட்டப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் காசபளநாடு கோவிலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடத்தப்பட்டது முன்னதாக கும்பாபிஷேகத்தின் முதல் நாள் கோயில் யானை மீது பிரதான கலசத்தை வைத்து ஊர்வலமாக வர பெண்கள் முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்தனர் யாகசாலையில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது குருவிருக்கச் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தையொட்டி கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர் குடமுழுக்கை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மாலை சூட்டி சிறப்பு பூஜைகளை நடத்தினர் இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் அர்ச்சனையோடு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் சென்னை மேடவாக்கம் அடுத்த ஒட்டியம்பாக்கத்தில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி வெங்கடேச பெருமாள் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது முன்னதாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பிறகு நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி வெங்கடேச பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்ப சங்கு சக்கரதாரிக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து மூலவருக்கு கலசாபிஷேகமும் செய்தனர் தொடர்ந்து வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து வெட்டிவேர் மாலை மயிலிறகு மாலை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் கட்டப்பட்டன நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது இதை முன்னிட்டு சிவாலயத்தில் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தின் மேடை மீது நெல்லையப்பரையும் காந்திமதி அம்பாளையும் கொலுவருக்கச் செய்திருந்தனர் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் ருத்ராட்ச மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி நெல்லையப்பரையும் பச்சை பட்டுடுத்தி காசு மாலை ஆரங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்கள் வைத்து காந்திமதி அம்பாளையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர் ஆயிரத்தெட்டு பக்தர்கள் ஸ்படிகலிங்கத்துடன் மங்கள பொருட்களையும் தீபத்தையும் வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர் தொடர்ந்து சிவகவசம் லிங்காஷ்டகம் பாடி ஸ்படிகலிங்கத்திற்கு உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் பின்னர் போற்றி மந்திரங்களை கூறியும் பக்தி பாடல்கள் பாடியும் மனமுருக வேண்டி வழிபட்டனர் திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழாவையொட்டி உற்சவர் மின்தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோயில் வாகன மண்டபத்தில் வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு கற்பூரம் காட்டப்பட்டது அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களுடன் விசேஷ சிகை அலங்காரமும் செய்து பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர் அம்மனை கோயிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் அமர்த்தி புறப்பட்டனர் கணநாதன் முன்னே வீற்றிருக்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த கோட்டை மாரியம்மனுக்கு பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி பழம் நிவேதித்து வழிபட்டனர் பின்னர் உற்சவரை மின் விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் குலுவிற்கச் செய்தனர் அம்பிகைக்கு கற்பூர அரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி பெரிய ரதத்தில் வீற்றிருந்து அம்மன் உலாவர நகரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது தேரில் கொலுவிருந்த அம்மனுக்கு சிகப்பு பட்டாடையால் முன்னழகையும் பச்சைப்பட்டு மற்றும் விசேஷ ஆபரணங்களால் பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர் அம்மனை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன ஊரைச் சுற்றி வலம் வந்த தேர் நிறைவாக நிலையை அடைந்ததும் அருள்மிகு கோட்டை மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வையாவூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே குலசேகர ஆழ்வாரையும் கொலுவருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர் கலசாராதனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது பின்னர் சகசிரதாரை வழியே கலச நீரையும் ஊற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு மகாகற்பூர் ஆரத்தி காண்பித்தனர் சேலம் வீராணம் பெருமாபாளையம் கொம்பேரி காட்டில் இருக்கும் அருள்மிகு மகாவாராகியம்மன் கோயிலில் புதிய கொடிமர பிரதிஷ்டை நடைபெற்றது முன்னதாக மூலவர் மகாவாராகிக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை நடத்தினர் பக்தர்கள் பலவித மூலிகைப் பொருட்களை எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் அவற்றை குண்டத்தில் இட்டு யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கொடிமர உச்சியை அடைந்தனர் அங்கு கலசங்களுக்கு உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து கொடிமர பீடத்திற்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க புதிய கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார் உற்சவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி திருமுடியில் கலிங்கத்திராயும் வைத்து உறைவாளுடன் கேடயமும் ஈட்டியும் தந்து ஸ்ரீ கள்ளழகராக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர் திரளான பக்தர்கள் தரிசிக்க உபயதாரர்கள் மங்கள பொருட்களை சமர்ப்பித்ததும் அம்மனை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லாக்கில் ஸ்ரீ கள்ளழகராக நின்றபடி உலா வந்த ஸ்ரீ முத்தாலம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் இருக்கும் அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக கோரையாற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர் சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர் பிறகு அங்கு மூலவர் அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகம் நடத்தப்பட்டது கரூரில் உள்ள அருள்மிகு சுயம்பு சித்தி விநாயகர் ஸ்ரீ வாராகியம்மன் கோயிலில் தேவிக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது கோயிலில் அஷ்டபுஜங்கள் கொண்டு அமர்ந்தருளும் வாராகிக்கு தேன் பால் தயிர் பழச்சாறுகள் மாவு அபிஷேகப் பொடி மஞ்சள் குங்குமக்கரைசல் சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் தங்க கவசத்துடன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த மகா வாராகி அம்மனுக்கு நாமார்ச்சனையோடு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் அருள்மிகு நலபுற நாயகி உடனுரை நலநாராயண பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் ஸ்ரீ வைகுந்தநாதராக சேஷ வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார் முன்னதாக கோயில் வளாகத்தில் இருக்கும் யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலசப் பிரதிஷ்டையோடு ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் ஓதியபடி பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பின்னர் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோயில் வளாகத்தில் சேஷ வாகனத்தில் அமர்ந்த அருளிய உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது சுவாமிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காசு மாலை பதக்க ஆபரணங்கள் காதனிகளோடு கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அமர்ந்து அருள்பாலித்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து பொதுஜன சேவை முடிந்ததும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் உற்சவ மூர்த்திக்கு கற்பூரம் காண்பித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்து யாகசாலை முன்பு நிறுத்தி சுவாமிக்கு கற்பூரம் காட்டப்பட்டது பின்னர் கோயிலின் வழியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர் மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி சேஷ வாகனத்தில் உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர் நாமக்கல் அருகே வள்ளிபுரத்தில் உள்ள அருள்மிகு மகாகணபதி ஸ்ரீ பிடாரி வள்ளியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பூஜிக்கப்பட்ட கலசங்களை யாகசாலையிலிருந்து சுமந்தபடி வேத பண்டிதர்கள் வெளியே வர மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர் பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது மங்களவாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர் அங்கு விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மஞ்சள் குங்குமமிட்டு மலர்கள் தூவி கற்பூர கற்பூரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர் தர்மபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டி பகுதியில் உள்ள திருமலை வெங்கடரமண சுவாமி கோயிலில் மாசி ஏகாதசியை ஒட்டி மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது கோயில் மூலஸ்தானத்தில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ திருமலை வெங்கட்ரமண சுவாமிக்கு பால் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் புதுப்பட்ட கட்டி முத்துச்சரத்துடன் மலர் மாலை சூட்டி நெற்றியில் கற்கள் பதித்த திருநாமமிட்டு அலங்கரித்தனர் சங்கு சக்கரதாரியாக பக்தர்களை தன் திருபடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன திருவாரூரில் அமைந்துள்ள அருள்மிகு மனோன்மணி உடனுரை லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது பிரதான கலசத்தை வைத்து கோபுர தீபம் காட்டி வெண்தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகர்பூர் ஆரத்தி சமர்ப்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கைலாய வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து வந்தனர் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர் இதையடுத்து விமான கலசத்தை மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கற்பூர கற்பூராரத்தை காண்பித்தனர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம் கொடியிறக்கத்துடன் நிறைவு திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி நத்தம் ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற கருட வாகன புறப்பாடு சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ ஆதிச்சன்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் குதிரை வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ வெங்கடேசாய प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ